வணக்கம். மக்கள் குரல் செய்திகளுக்காக பழனிக்குமார். இன்றைய மாவட்ட செய்தி மடலில் கோவை மண்டல செய்திகளை காணலாம். ஈரோடு மாவட்டம் தலமலை ஊராட்சி பகுதிகளில் பயனாளிகளுக்கு அரசு நலத்திட்ட உதவிகளை வழங்கியும் புதிய திட்டப்பணிகளுக்கு பூமி பூஜையிட்டும் அமைச்சர் கே சி கருப்பணன் பணிகளை தொடங்கி வைத்தார். அவிநாசி ஊராட்சி ஒன்றிய பகுதிகளில் ₹1,71,00,000 மதிப்பிலான வளர்ச்சி திட்டப் பணிகளை சட்டப்பேரவைத் தலைவர் தனபால் துவக்கி வைத்தார். நாமக்கல் மாவட்டம் பரமத்தி மற்றும் எலச்சிப்பாளையம் ஆகிய ஊராட்சி ஒன்றியத்துக்குட்பட்ட பல்வேறு ஊராட்சிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகளை அமைச்சர் தங்கமணி நேரில் ஆய்வு செய்தார். நீலகிரி மாவட்ட எம்ஜிஆர் நூற்றாண்டு விழாவையொட்டி நடைபெற்ற விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசு மற்றும் கேடயங்கள் வழங்கப்பட்டது. மேட்டுப்பாளையம் நகர அதிமுக சார்பில் எம்ஜிஆரின் 101வது பிறந்தநாளை முன்னிட்டு பொதுக்கூட்டம் நடைபெற்றது. நீலகிரி மாவட்டம் முதுமலை புலிகள் காப்பகத்திற்குட்பட்ட வெளிப்பகுதிகளில் வனவிலங்குகள் கணக்கெடுக்கும் பணி துவங்கியுள்ளது. கோவையில் நடைபெறும் முதல் நம்ம கோவை ஜல்லிக்கட்டு போட்டியின் வாடிவாசல் அடிக்கல் நாட்டு விழாவில் அமைச்சர் எஸ் பி வேலுமணி கலந்து கொண்டார். திருப்பூர் மாநகர் மாவட்ட அதிமுக பல்லடம் சட்டமன்ற தொகுதியின் சார்பில் எம்ஜிஆரின் 101வது பிறந்தநாள் பொதுக்கூட்டம் வீரபாண்டி பிரிவில் எம்எல்ஏ கரைப்புது நடராஜன் தலைமையில் நடந்தது. சேலம் மாநகராட்சி புதிய பேருந்து நிலையத்தில் ₹5,00,000,000 மதிப்பீட்டில் தார் தளங்களை கான்கிரீட் தளங்களாக மாற்றியமைக்கும் பணிகளை மாநகராட்சி கமிஷனர் ரே சதீஷ், பி பன்னீர்செல்வம் எம்பி, ஜி வெங்கடாச்சலம் எம்எல்ஏ ஆகியோர் ஆய்வு செய்தனர். கோவை வேளாண் பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற கருத்தரங்கில் ஆற்றல் வளங்களை நடைமுறைப்படுத்திய சிறந்த விவசாயிகளுக்கு விருதுகள் வழங்கப்பட்டது. கோபி தொகுதி புதுவள்ளியம் பாளையத்தில் ஒன்றிய செயலாளர் சிறுவலூர் மனோகரன் தலைமையில் எம்ஜிஆரின் 101வது பிறந்தநாள் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. அரவக்குறிச்சி தொகுதியில் ₹7,00,000,000 மதிப்பில் சாலை பணிகளுக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது. சேலம் தெற்கு சட்டமன்ற தொகுதியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் 517 பயனாளிகளுக்கு 4,136 கிராம் அளவில் தாலிக்கு தங்கம் வழங்கப்பட்டது. கோயம்புத்தூர் ரோட்டரி கிளப் சார்பில் முன்னாள் அரசு வழக்கறிஞரும் வக்கீர் சங்க முன்னாள் தலைவருமான மறைந்த டி டி ரத்ன சபாபதியின் தபால் தலை மற்றும் தபால் உரை வெளியீட்டு விழா, 10 போலீசாருக்கு விருது வழங்கும் விழா கோவை இந்திய தொழில் வர்த்தக சபை அரங்கில் நடைபெற்றது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.